தெரியாதவங்களுக்குலாம் நம்மளோட ஆர்ம்ஸோட அனாட்டமி பொறுத்த வரைக்கும் வெறும் 33% தான் பைசெப்ஸ் கவர் ஆகுது. பேலன்ஸ் 67% அளவுக்கு ஒரு பெரிய நம்பர் நம்ம ட்ரைசெப்ஸ் தான் கவர் பண்ணுவோம். பட் நம்ம ஊர்ல இருக்கிற முட்டா பசங்க ஆர்ம்ஸை வளர்க்கணும்னு ட்ரைசெப்ஸ் போடுறதை விட பைசெப்ஸ் போடுற கும்பல் தான் இன்னைக்கு டேட்ல அதிகம். வேற ரியாலிட்டி என்னன்னா இப்ப ட்ரைசெப்ஸ் எஃபிஷியன்ட்டா வளர்த்தாதான் உங்களோட ஓவரால் ஆர்ம்ஸ் பாக்கிறதுக்கு ஏஸ்தட்டிக்கா இருக்கும். ஸோ இந்த வீடியோல 10 ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்டை ஃப்ரம் வேர்ஸ்ட் டு பெஸ்ட் ரேங்க் பண்ண போறேன். இந்த ஒர்க் அவுட்லாம் எந்த காரணத்துக்காக வேர்ஸ்ட், எந்த காரணத்துக்காக பெஸ்ட் அண்ட் உங்களோட கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி உங்களோட ஒர்க் அவுட்ஸை ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இப்ப ட்ரைசெப்ஸ்ல மொத்தம் 3 ஹெட் இருக்கு. இருக்கிறதுல பெரிய பார்ட்டான லாங் ஹெட், ரெண்டாவது லேட்டரல் ஹெட் அண்ட் மூணாவது மீடியல் ஹெட். இப்ப நிறைய பேருக்கு எந்த ஒர்க் அவுட் எந்த ஹெட்டை ஹிட் பண்ணுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனே தெரியாம ரேண்டமா ஒர்க் அவுட் பண்றதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதுல ஃபர்ஸ்ட் 5 சுமாரான ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத சொல்லிட்டு கடைசியில 5 பெஸ்டான ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத சொல்றேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ரேங்க் நம்பர் 10, டைமண்ட் புஷ்அப்ஸ். பேசிக்லி டைமண்ட் புஷ்அப்ஸ் அப்படின்றது ஒரு ரொம்பவே நல்ல பாடி வெயிட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட். பட் இதோட ப்ராப்ளம் என்னன்னா இதை போட போட ஒரு பாயிண்ட்க்கு மேலே ரொம்ப ஈஸியாகி 30-40 கவுண்ட் அளவுக்கு உங்களால் ஈஸியாக போட முடிஞ்சிடும். இப்போ 30-40 கவுண்ட் அளவுக்கு உங்களால் ஈஸியாக போட முடிஞ்சிச்சுன்னா இது ஒரு மசில் பில்டிங்கான ஹைப்பர்ட்ராஃபி ஒர்க் அவுட்டாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்க்கான என்ட்யூரன்ஸ் ஒர்க் அவுட்டாக மாறிடும். அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட்டோட இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு 62 கிலோ தான். ஸோ கொஞ்சம் லைட் வெயிட்டாக மொபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால என்னால் இந்த ஒர்க் அவுட்டை ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணிட முடியும். பட் இப்போ கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்கிற ஒரு பர்சன் இந்த ஒர்க் அவுட்டை அட்டம் பண்ண ட்ரை பண்ணால் அவங்களோட எல்போஸ், ஷோல்டர்ஸ் அண்ட் ரிஸ்ட்டில் அதிக ப்ரெஷர் விழுந்து பெயின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக இந்த ஒர்க் அவுட்டை 10th ரேங்க்ல வச்சுட்டு இதுக்கு 2 out of 5 stars கொடுக்குறேன். ரேங்க் நம்பர் 9, டம்பிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன். இந்த டம்பிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா இதை ரெண்டு கையில் போட்டாலும் சரி ஒரு கையில் போட்டாலும் சரி உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷனில் ஷோல்டர்ஸ், ரிஸ்ட் அண்ட் எல்போவோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ உங்களோட மொபிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ஒழுங்காக இல்லைனா இந்த ஒர்க் அவுட்டை பர்ஃபெக்டாக போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா இதை ஹெவி வெயிட்ஸ்க்கு ப்ராக்ரஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டம்பிளோட சைஸ் பெருசாக நம்மளோட டம்பிள் சைஸே ரொம்ப இடத்த ஃபில் பண்ணி நெக் ஃப்ளெக்ஷன் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நெக் ஃப்ளெக்ஷன் அதிகமாக பண்ணி உங்களோட கழுத்தை ரொம்ப முன்னாடி வச்சுட்டு அன்கம்ஃபர்டபுளாக போட்டால் இந்த ஒர்க் அவுட்டை ஃப்ரீயாகவே போட முடியாத ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் மூணாவது ப்ராப்ளம், நம்ம வெயிட்டை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ஷோல்டர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே பின்னாடி போயிடும். ஸோ இந்த காரணத்துக்காக டம்பிள் ஓவர் ஹெட் எக்ஸ்டென்ஷனை 9th ரேங்க்ல வைக்கிறேன் அண்ட் இந்த ஒர்க் அவுட்டுக்கு 2 out of 5 stars கொடுக்குறேன். ரேங்க் நம்பர் 8, டேட் பிரஸ் அண்ட் டேட் கிடையாது. இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப காமனான எக்ஸசைஸ் கிடையாது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் இது கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டே வருது. அதுக்கான ரீசன், இப்போ ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட், லேட்ரல் ஹெட் அண்ட் மீடியல் ஹெட்டோட இன்சர்ஷன் பாயிண்ட் நம்ம எல்போ பக்கத்தில் வரும் அண்ட் இந்த ஒர்க் அவுட் அந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ ஓவரால் இது ஒரு டிஃப்ரெண்டான வேரியேஷனாக இருக்கிறதுனால 3 ஹெட்ஸையும் ஹிட் பண்ண முடியுது. அண்ட் டேட் ப்ரெஸோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட பாடி அண்ட் எல்போஸ் பெஞ்சில் லாக் ஆகிருக்கிறதுனால ட்ரைசெப்ஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி இந்த ஒர்க் அவுட் ஆக்டிவேட் பண்ணுவோம். பட் இதோட பெரிய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால் 2.5 இல்லை நீங்கள் ஒரு பெரிய பாடி பில்டராக இருந்தால் 7.5 கிலோ போட முடியும். அதுக்கு மேலே இதில் ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் பண்ணவே முடியாது. அந்த காரணத்துக்காக இந்த டேட் ப்ரெஸை நான் 8th ரேங்க்ல 2.5 stars out of 5 கொடுக்குறேன். ரேங்க் நம்பர் 7, டம்பிள் கிக் பேக்ஸ். இப்போ டம்பிள் கிக் பேக் பண்ணுறதுனால உங்களோட லாங் ஹெட், மீடியல் ஹெட் அண்ட் லேட்ரல் ஹெட் மட்டும் ஆக்டிவேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல பீக் கன்ட்ராக்ஷனாக கொடுக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஒர்க் அவுட்டை போடுறதுக்கான இன்ஜுரி சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இந்த ட்ரைசெப் கிக் பேக்ஸில் 2 பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதில் நம்பர் 1 டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா 10-8 பேருக்கு இந்த ஒர்க் அவுட்டை போட தெரியாது. நான் ரொம்ப ரொம்ப ரேராக ஒருத்தர் இந்த ஒர்க் அவுட்டை கரெக்டாக போட்டு பார்த்துருக்கேன். இதர் எல்போ பொசிஷன் தப்பாக இருக்கும், இல்லை ஸ்விங் பண்ணுவாங்க, இல்லை ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்னு நினச்சி பைசெப்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆர் இன் அதர் கேசஸ் மூணுமே ஒன்றா கூட நடந்து நான் பார்த்துருக்கேன். அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா வெயிட் அகெயின் ஒரு 10 கிலோஸ் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ண ட்ரை பண்ணால் ஃபார்ம் அடி வாங்கும். ஸோ டம்பிள் கிக் பேக்ஸை 7th ரேங்க்ல இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் 2.5 stars out of 5 கொடுக்குறேன். ரேங்க் நம்பர் 6, பெஞ்ச் டிப்ஸ். இப்போ பெஞ்ச் டிப்ஸ் போடும்போதும் அந்த ட்ரைசெப் ஆக்டிவேஷன் நம்மளோட 3 ட்ரைசெப் ஹெட்ஸ்லையும் அடிக்கும். நம்மளோட லாங் ஹெட், நம்மளோட லேட்ரல் ஹெட் அண்ட் நம்மளோட மீடியல் ஹெட். என்னதான் இப்போ ட்ரைசெப்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆனாலும் இதை போடும்போது ஸ்டார்டிங் பொசிஷனில் உங்களோட ஷோல்டர்ஸ் பாடிக்கு பின்னாடி இருக்கிறதுனால உங்களோட ஷோல்டர் மொபிலிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி பர்ஃபெக்டாக இல்லைனா இல்லை ஓரளவுக்கு நல்லா இல்லைனா இந்த ஒர்க் அவுட்டில் ப்ராக்ரஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மொபிலிட்டி ப்ராப்ளம் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி ப்ராப்ளமை நான் கஷ்டம்னு அட்ரஸ் பண்ணுறதை விட இதை விட நிறைய பெட்டர் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நான் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி இருக்கணும் அதனால இந்த ஒர்க் அவுட்டை பின்னாடி ரேங்க் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ஓவர்வெயிட்டாக இருந்து இந்த ஒர்க் அவுட்டை பண்ணுறதுனால உங்களோட எல்போலையும் பெயின் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ், ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சர். பிகாஸ் ஷோல்டர்ஸ் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கிறதுனால வெயிட்டை ஏற்றிட்டு போனால் நம்மளோட எல்போஸ் இல்லை ஷோல்டரில் இன்ஜுரி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ரெண்டாவது, நீங்கள் வந்து முன்னாடி வெயிட்டை வச்சு ஏற்றிட்டே போனால் குஞ்சு வலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ குஞ்சு வலி அண்ட் அன்கம்ஃபர்டபுள் ஷோல்டர் பொசிஷன்னால இந்த
பெஞ்ச் டிப்ஸை நான் வந்து 6th ரேங்க்ல 3 out of 5 ஸ்டார்ஸ் இந்த ஒர்க் அவுட்டுக்கு கொடுக்குறேன். பிஃபோர் வி கோயிங் டு ரேங்க் நம்பர் 5, இப்போ ட்ரைசெப்ஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் போடணும் அப்படின்றது தெரிஞ்சாலும் அந்த ஒர்க் அவுட்டுக்கு போடுற எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் அந்த ஒர்க் அவுட்டை எஃபிஷியண்டாக போட்டு முடிக்க முடியும். அந்த எனர்ஜிக்காக மசில் பிளேஸோட ப்ரீ ஒர்க் அவுட் ரேத்தெக்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இதில் 200 mg கெஃபைன் இருக்கிறதோட சேர்த்து பேட்டா ஆலனின், ஆல்ஜினின் அண்ட் பயோபெரைன் மாதிரியான ஒர்க் அவுட்டுக்கு எனர்ஜி கொடுக்குற நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. தருண் 30 அப்படின்ற என்னோட கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதுவரைக்கும் ட்ரைசெப்ஸில் கொஞ்சம் சுமாரான ஒர்க் அவுட் என்ன அண்ட் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத சொன்னேன். இப்போ இதுக்கப்புறம் பெஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் என்ன அண்ட் அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ரேங்க் நம்பர் 5, ட்ரைசெப் டிப்ஸ். இப்போ பெஞ்ச் டிப்ஸ் மாதிரியே ட்ரைசெப் ஹெட்ஸ்லையும் பிரைமரியாக நம்மளோட லேட்ரல் ஹெட் ஆக்டிவேட் ஆனாலும் செகண்டரியாக மற்ற எல்லா ட்ரைசெப் ஹெட்ஸும் ஆக்டிவேட் ஆகும். பட் இதை மேனுவலாக போடுறதுனால கொஞ்சம் இன்னும் கஷ்டம். அதனால தான் இதை 5th ரேங்க்ல வச்சிருக்கேன். இந்த ஒர்க் அவுட்டோட ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ், இதுவுமே டைமண்ட் புஷ்அப்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப ஈஸியாகி 20 reps மேலே ஈஸியாக போட முடிஞ்சு ஒரு எண்டியூரன்ஸ் ஒர்க் அவுட்டாக மாறிடும். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ், ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணுறதுக்கான ஒரே வழி காலில் வெயிட் வைக்கிறது மட்டும்தான். அண்ட் அதையுமே நம்மளால் ஓவர் டூ பண்ண முடியாது. பிகாஸ் ரொம்ப ஓவர் டூ பண்ணால் நம்மளோட ரெப் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாயிடும். அண்ட் இந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட்ல நம்ம ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பிகாஸ் அதிகமா நம்ம கால்ல வெயிட் வச்சு 10 reps இந்த ஒர்க் அவுட்டை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணா நம்மளோட எல்போ, ஷோல்டர் அண்ட் நம்மளோட ரிஸ்ட்ல இன்ஜூர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஆல்வேஸ் 10-12 reps போட முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை தான் நம்மளால காலில் வைக்க முடியும். அண்ட் அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் மூணாவது என்னன்னா, இப்போ கொஞ்சம் ஓவர் வெயிட்டா இருந்தாலோ இல்லை ஒரு பிகினரா இருந்தாலோ இந்த ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணும் போதே கையெல்லாம் கொஞ்சம் நடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பிகினர்ஸ் அண்ட் ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களால இதை பர்ஃபெக்டா பண்ண முடியாத காரணத்தினால இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் 3.25 stars கொடுத்து இந்த ஒர்க் அவுட்டை நான் வந்து 5th ரேங்க்ல வைக்கிறேன். ரேங்க் நம்பர் 4, பிஹைண்ட் தி ரோப் புஷ் டவுன். பிஹைண்ட் தி ரோப் புஷ் டவுன் அப்படின்றது ஒரு நல்ல ஃபங்க்ஷனிங்கான ட்ரைசெப் எக்ஸசைஸ். பட் இதோட ப்ராப்ளம் என்னன்னா, ஆங்கிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேர் பண்றது டாப் டு பாட்டம்ல இருக்கிறதுனால ட்ரைசெப்போட ஆக்டிவேஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடும். இதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த ஒர்க் அவுட்டோட ஃபினிஷிங் பாயிண்ட்ல அந்த ரோப் அண்ட் நம்மளோட ஃபோர் ஆர்ம்ஸ் இன்லைனா பேரலா இருக்கிறதுனால நம்மளோட ட்ரைசெப் ஆக்டிவேஷன் கொஞ்சம் கம்மி ஆயிடும். இதுக்கு பதிலா அந்த ரோப்போட பொசிஷனை கொஞ்சம் கீழே இறக்கி ஆங்கிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை கீழே இருந்து மேல தள்ளுற மாதிரி நம்ம மாத்தினா நம்மளோட ட்ரைசெப் ஆக்டிவேஷன் ரொம்பவே பெட்டரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொரு ப்ரோ டிப், எல்லா ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கும் என்னன்னா, அந்த ஒர்க் அவுட்டை எவ்வளவு ஸ்லோவா முடியுமோ அவ்வளவு ஸ்லோவா போடுங்க. ஒரு கவுண்டர் போடுறதுக்கு 5 seconds ஆனாலும் பொறுமையா அந்த பேர்னை ஃபீல் பண்ணி போடுங்க. பிகாஸ் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அந்த ஒர்க் அவுட்டை ரொம்ப ஃபாஸ்டா போடுறதுனால அவங்களோட மைண்ட் மசில் கனெக்ஷன் ட்ரைசெப்ஸ்ல பர்டிகுலரா ரொம்ப வீக்கா இருக்கும். இந்த ப்ராப்ளம் டேக்கிள் பண்றதுக்கு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்டுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சியஸா இருந்து அந்த ஒர்க் அவுட்டை ரொம்ப ரொம்ப ஸ்லோவா கான்சியஸா போடுறதுனால அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் பெட்டரா இருந்து அந்த மசில் க்ரோத்தும் பெட்டரா இருக்கும். ஸோ இன் கன்க்ளூஷன், இது லாங் ஹெட் டார்கெட் பண்ற ரொம்பவே ஒரு எஃபிஷியன்டான ஒர்க் அவுட். அண்ட் பிகினர்ஸும் இதை எந்த ஒரு இன்ஜுரி ரிஸ்க்கான பயமும் இல்லாம இதை போடலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நான் 4th ரேங்க்ல இதுக்கு 3.5 stars அவுட் ஆஃப் 5 கொடுக்குறேன். ரேங்க் நம்பர் 3, பேசிக் ட்ரைசெப் புஷ் டவுன். நம்ம ஜிம்ல எல்லாருமே போடுற ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ஒர்க் அவுட் தான் இது. இது ஏன் இவ்வளவு காமனா இருக்குன்னா, இது ட்ரைசெப்ஸோட ஃபுல் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுவோம். பீக் கண்ட்ராக்ஷனும் தரும், மேல ஃபுல்லா ஸ்ட்ரெச்சும் பண்ண முடியும், அட் தி சேம் டைம் கீழே ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸ்குவீஸும் பண்ண முடியும். இதை மல்டிபிள் ஆங்கிள் போட முடிஞ்சது மட்டும் இல்லாம இதை ரிவர்ஸ் கிரிப்லயும் போட முடியும். அண்ட் இன்னும் பேசிக் சில அட்வான்டேஜஸ் இதுல என்னெல்லாம் இருக்குன்னா, நம்பர் 1, இது 3 hedge ஹிட் பண்ணும். நம்பர் 2, இதுல ஈஸியா போடுற வெயிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். நம்பர் 3, இதோட இன்ஜுரி சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் நம்பர் 4, இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒர்க் அவுட். ஸோ இந்த எல்லா காரணத்துக்காகவும் இந்த ட்ரைசெப் புஷ் டவுனை நான் 3rd ரேங்க்ல இதுக்கு 4 out of 5 stars கொடுக்குறேன். ரேங்க் நம்பர் 2, ஸ்கல் கிரஷர்ஸ். இப்போ நம்ம ட்ரைசெப்ஸ் எப்படி 2/3 ஆஃப் தி ஆர்ம்ஸ் கவர் பண்ணுதோ அதே மாதிரி ட்ரைசெப்ஸ் உள்ள இருக்கிற லாங் ஹெட் 2/3 ஆஃப் தி ட்ரைசெப்ஸ் கவர் பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம என்டையர் ஆர்ம்ஸோட 50% வால்யூம் இந்த ட்ரைசெப்ஸோட லாங் ஹெட் ஒர்க் அவுட்ல இருந்து தான் வரும். இப்போ ஸ்கல் கிரஷர்ஸ் செகண்ட் பொசிஷன்ல வச்சதுக்கான மெயின் ரீசன், இந்த ஒரு ஒர்க் அவுட் போடுறதுனால நம்மளோட லாங் ஹெட்டை செம்மையா டார்கெட் பண்ணி 50% ஆஃப் தி ஆர்ம்ஸ் கிட்ட இந்த ஒரே ஒர்க் அவுட்ல நம்மளால கவர் பண்ண முடியும். இதுல ஒழுங்கா ப்ராக்ரஸ் பண்ணா ரித்திக் ரோஷன் மாதிரி இல்லைனாலும் அதுல பாதியாச்சும் உங்களால ஆர்ம்ஸ் வளர்க்க முடியும். பட் இதுல நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, அவங்களோட எல்போ பொசிஷனை ரொம்ப ரொம்ப தப்பா வச்சு இந்த ஒர்க் அவுட்டை போடுவாங்க. இப்போ எல்போட பொசிஷனை தப்பா மண்டைக்கு முன்னாடி வச்சு போடுறதுனால நம்ம எல்போ பெயின் வர்றது மட்டும் இல்லாம நம்ம ட்ரைசெப்ஸும் ஒழுங்கா ஆக்டிவேட் ஆகாம போயிடும். இதுக்கு பதிலாக அந்த எல்போவை முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி அங்கேயே அந்த ஒர்க் அவுட்டை ஸ்குவீஸ் பண்ணிட்டு முன்னாடி கொண்டு வர்றது ட்ரைசெப்ஸ்க்கு இன்னும் பெட்டர் ஆக்டிவேஷனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்போவும் சேஃப் ஆகிடும். இதை ஒழுங்காக ஸ்ட்ரெச் பண்ணி இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி போட்டால் தான் உங்களால் லாங் ஹெட்டை பர்ஃபெக்டாக டார்கெட் பண்ணி ஹிட் பண்ண முடியும். அண்ட் இதை பார்பல்லையும் போடலாம், டம்பல்லையும் போடலாம். பட் 10-15 reps இதை ஒழுங்காக ப்ராக்ரஸ் பண்ணி போட்டுட்டா ட்ரைசெப்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அவுட் இந்த ஸ்கல் கிரஷர்ஸ் தான். அண்ட் ஃபைனலி, இது 50% ஆஃப் தி ஓவரால் ஆர்ம்ஸை ஹிட் பண்ணுறதுனால இந்த பர்டிகுலர் ஒர்க் அவுட்டை உங்களோட ட்ரைசெப் கிளாஸில் ஃபர்ஸ்ட்லேயே போடுற
பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர், பிகாஸ் மேக்ஸிமம் எனர்ஜியை நம்ம இந்த ஒர்க் அவுட்டுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இந்த எல்லா காரணத்துக்காகவும் ஸ்கல் கிரஷர்ஸை நான் செகண்ட் பொசிஷனில் இந்த ஒர்க் அவுட்டுக்கு 4.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் கொடுக்குறேன். ரேங்க் நம்பர் 1, க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸ். ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்லேயே இது ஏன் ரேங்க் நம்பர் 1ல இருக்குன்னா, இது ஒரு காம்பவுண்ட் ஒர்க் அவுட். இந்த ஒரு ஒர்க் அவுட் போடுறதுனால மல்டிபிள் ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகி ஒரே டைமில் உங்களோட ட்ரைசெப்ஸ், செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ட்ரைசெப்ஸில் இது மேஜராக லேட்டரல் ஹெட்டை ஹிட் பண்ணும், அண்ட் செகண்ட்லியாக உங்களோட லாங் ஹெட்டை ஹிட் பண்ணும். அண்ட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இதில் என்ன இருக்குன்னா, இந்த ஒர்க் அவுட் போடும்போது இதில் மல்டிபிள் ஜாயின்ஸ் இன்வால்வ் ஆகி மல்டிபிள் மசில் குரூப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால எந்த ஒரு இன்ஜுரி பயமும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணால் இதில் இன்க்ரீஸ் பண்ணி பயம் இல்லாமல் போட முடியும். மற்ற எல்லா ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்லையும் ஹெவி வெயிட் போகிறதுக்கு ஏதாவது ஒரு லிமிடேஷன் இருக்கும். இதர் நம்மளால் அந்த வெயிட் பிளேட்ஸே அவ்வளோ இருக்காது, இல்லை அந்த ஒர்க் அவுட்டில் அதிக வெயிட் போட்டால் நம்மளோட ஷோல்டர் இல்லை நம்மளோட ரிஸ்ட் இல்லை எல்போ இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா ஒர்க் அவுட்லையும் ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் இந்த க்ளோஸ் கிரிப் பெஞ்ச் ப்ரெஸில் மட்டும் அந்த மாதிரி எந்த லிமிடேஷன்ஸும் இல்லாமல் எவ்வளோ வேணால் நம்மளால் ப்ராக்ரஸை ஓவர்லோட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒர்க் அவுட்டை ரேங்க் நம்பர் 1ல வச்சுருக்கேன். அண்ட் இதுக்கு நான் கொடுக்குற மார்க் 5 out of 5. இந்த ஒர்ஸ்ட் டு பெஸ்ட் ஒர்க் அவுட் சீரீஸை இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 15,000 லைக்ஸ் கிட்ட கொண்டு வந்துட்டு ஆல் மசில்ஸ் அப்படின்ற ஒரு கமெண்ட்டையும் போடுங்க. 1000 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா மசில் குரூப்புக்கும் இந்த மாதிரி ஒர்ஸ்ட் ஒர்க் அவுட்லேருந்து பெஸ்ட் 10 ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வாரங்களில் போடுறேன். Thank you for watching. Cheers.